அன்புக்குரிய நம்பிக்கை தொலைக்காட்சி நேயர்களே உங்கள் அனைவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் திருப்பெயரில் வாழ்த்துகிறேன் இந்த நாளிலேயும் இந்த தெரிந்த திருமறை மாந்தர் தெரியாத தகவல்கள் என்ற சிறப்பு உரையாடல் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன் இன்னைக்கு இந்த நிகழ்ச்சியில் ஒரு சின்ன ஒரு வித்தியாசம் வழக்கமாக நாம் வேதாமத்திலிருந்து ஒரு கதை மாந்தர் ஒரு பைபிள் கேரக்டரை எடுத்து பேசுவோம் இன்றைக்கி ஒரே ஒரு ஒற்றுமை உடைய இரண்டு வேத கதா பற்றி கொஞ்சம் ஒப்பீட்டு முறையில் பேச போகிறோம் இப்போ நாம் இந்த லெந்து காலத்தில் இருக்கிறதுனால அதுக்கு பொருத்தமான அந்த கதைமாந்தர்கள் யார் என்று உங்களுக்கு சொல்லுவதற்கு முன்பாக இன்றைக்கு இந்த உரையாடல் நிகழ்ச்சியில நிகழ்ச்சியில் நம்மோடு கலந்து கொண்டு நாம் தெரிந்தெடுத்த இந்த ரெண்டு கதைமாந்தர்களை பற்றி நமக்கு பல கூடுதல் செய்திகளையும் நாம் அவர்களுடைய வாழ்க்கையிலிருந்து கற்றுக்கொள்ளக்கூடிய பாடங்களையும் நம்மோடு பகிர்ந்து கொள்வதற்காக வந்திருக்கிற இறை அடியாரை உங்களுக்கு நான் அறிமுகப்படுத்த விரும்புகிறேன் சென்னை தென்னிந்திய திருச்சபை திருமண்டலத்தில் சோக் நகர் ஆலயத்தினுடைய ஆயராக இருக்கிற ரெவரண்ட் டிஎஸ்ஏ சாமுவேல் அவர்கள் அவர்கள் நம்முடைய பேராயத்தில் கிறிஸ்தவ கல்வித்துறையின் இயக்குநராக இருந்து நம்முடைய எல்லா பப்ளிகேஷன்ஸ் எல்லாம் பொறுப்போடு பார்த்து கொள்கிறார்கள் அவர்களே நம்பிக்கை தொலைக்காட்சி நேயர்கள் சார்பாக அன்போடு வரவேற்கிறேன் இந்து காலம் என்று சொல்லப்படுகிற தவக்காலம் திருச்சபை நமக்கென்று ஒரு ஆன்மீக ஒரு ஒழுக்கத்தை நாம் பேணுவதற்காக நமக்கு வகுத்து கொடுத்துருக்கிற சிறப்பான நாட்கள் இந்த நாட்களெல்லாம் எதை நோக்கி போதுன்னா ஆண்டவர் கல்வாரி சிலுவையில் உயிர் நீத்த அந்த குட் ஃப்ரைடே புனித வெள்ளி அவர் மரணத்தை வென்று உயிரோடு எழுந்த உயிர் தெழுந்த திருநாளையும் நோக்கி போகிறோம் இப்போ அந்த கல்வாரி சிலுவைக்கு இயேசு கிறிஸ்துவை வழி நடத்துவதற்கு பல பேர் காரணம் எல்லாத்துக்கும் மேலே நம்ம எல்லாருடைய பாவங்கள் தான் காரணம் அது இறையியல்படி இருந்தாலும் அன்றைக்கு அந்த ரோம சாம்ராஜ்யத்தில் அந்த யூதயா நாட்டில் அவருக்கு சிலுவை தீர்ப்பு எடுவதற்கு காரணமாக இருந்த இரண்டு ஆட்சியாளர்களை பற்றி தான் நாம் இப்பொழுது பேச போகிறோம் இந்த யூதயா தேசத்தில் ஆளுநராக இருந்த பிலாத்து அதே மாதிரி கலிலையா பகுதிக்கு பொறுப்பாக அந்த காலத்தில் இருந்த ஏரோது அவரை ஏரோது ராஜான்னு சொல்லக்கூடாதுன்னு சொல்கிறாங்க வரலாற்று ஆசிரியர்கள் அவரும் ஒரு தேசாதிபதி மாதிரி தான் கலிலேயாவுக்கு பொறுப்பாக இருந்தவர் இந்த ஏரோதுவை பற்றியும் பிலாத்துவ பற்றியும் அவர்கள் எப்படி இயேசுவின் சிலுவைக்கு காரணமாக இருந்தார்கள் வரலாற்றில் அவர்களுடைய இடம் என்ன அதை பற்றி பேச தான் வந்திருக்கோம் இப்போ நான் ஐயாவை கேட்க போகிறேன் இப்போ வேதாகமத்தில் அதிகமாக விவரித்து சொல்லப்படாத வரலாற்று செய்திகள் சிலதை பகிர்ந்து கொள்ள முடியும் ஐயா அந்த ஏரோது பற்றி முதல்ல அவர் இ அவருடைய வாட் இஸ் இஸ் பொசிஷன் அரசாங்கத்தில் அவருக்கு என்ன பதவி அது கொஞ்சம் எளிமையாக மக்களுக்கு புரிகிற மாதிரி நீங்கள் சொன்னா சொன்னால் நல்லாயிருக்கும் நாம் திருமுறையின் துணையோட சற்று யோசிப்போம் என்றால் மிகவும் சிறப்பாக இருக்கும் இயேசு கிறிஸ்துவின் பிறப்பில் இருந்து இறப்பு வரையிலும் ஏரோது என்ற பெயர் உச்சரிக்கப்பட்டு கொண்டே இருக்கின்றது ஆனால் அதே நேரத்தில் ஏரோது என்ற பெயர் உச்சரிக்கப்பட்டு இருந்தாலும் அதில் மூன்று ஏரோதுகள் பங்கு பெற்றிருக்கின்றன என்ற தெளிவினை நாம் வரலாற்று பூர்வமாக பெற்றுக்கொள்ள அந்த வரலாற்று அறிவு இல்லன்னா மக்களுக்கு எல்லாம் ஏறது ஏறோதுன்னு வரதுல குழப்பம் வந்துருது இதுல இன்னொரு முக்கியமான ஒரு குறிப்பு என்னவென்றால் வரலாற்றில் இடம் இடம்பெற்ற ஏரோது வரலாற்றில் இடம்பெற்ற ஹிஸ்டாரிக்கல் ஜீசஸ் இதையும் நாம் அதிகமாக புரிந்து நடைபெற்ற சிலுவை பயணம் என்பது சிலுவை பாடுகள் என்பது அந்த சிலுவை தந்த சிம்மாசனம் என்பது வரலாறு சார்ந்தது இது ஏதோ கட்டுக்கதையோ அல்லது சாதாரண நிகழ்வோ இது வரலாற்றில் நடந்த நிகழ்வு அதற்கு ஆதாரபூர்வமாக நாம் ஏறோதுவுகளை நாம் இயேசுவின் வாழ்க்கையில் பார்க்கின்றோம் ஒருவேளை இயேசு கிறிஸ்துவின் பிறப்புக்கு வரும்போது அங்கு குடிமதிப்பை வரலாறு சார்ந்து பார்க்கின்றோம் சீசரை பார்க்கின்றோம் அவ்வாறு இயேசு கிறிஸ்துவின் வாழ்க்கை வரலாற்றினை பார்க்கும்போது முதலாவதாக பார்க்கின்ற ஏரோது ஒரு சிறந்த மகா பெரிய ஏரோது என்று வர்ணிக்கப்பட்டான் உண்மையாகவே அவன் பேச்சு வன்மை மிக்கவன் அதாவது இந்த ஹேரோட் அந்த ஏரோ த கிரேட்டை பற்றி நீங்க சொல்லணும்னா சுருக்கமா சொல்லணும்னா ஞானியர் பார்க்க வர்றாங்க அவனுடைய செயல்பாட்டை நீங்கள் சற்று ஆழ்ந்து சிந்திப்பீர்கள் என்றால் நெஞ்சிலே நஞ்சு கொண்டு நாவிலே தேன் கொண்டு மிகவும் அழகாக பேசுகின்றான் பேச்சு வன்மை மிக்கவர் எப்படியாவது உண்மையை எடுக்க வேண்டும் உண்மையை அவர்களிடத்திலிருந்து பறிக்க வேண்டும் அந்த உண்மையை பறித்துவிட்டு இயேசு கிறிஸ்துவுக்கு வித்தியாசமான செயல்பாட்டை வெளிப்படுத்த வேண்டும் என்ற மனதில் கொண்டு அவன் செயல்பட்டான் இது முதலாவது ஏரோது ஏறது இந்த ஏறோதுவினுடைய நடவடிக்கைகளை பார்க்கும்போது இவன் அதிகமாக சதி திட்டத்திற்குரியவன் எதையும் மறைத்து வைத்து கொண்டு செயல்படக்கூடியவன் இது முதலாவது ஏரோது என்று நாம் சொல்லலாம் ஒரு சூழ்ச்சிக்காரன் சதியை அதிகமாக விரும்பினான் ஏரோது என்ற வார்த்தையை குறித்து இறையல் வல்லுநர்கள் பேசும்போதும் வரலாறு சார்ந்து பேசும்போது என்ன சொல்வார்கள் அவனை மகா பெரியவர் என்று சொல்கின்றோம் ஆனால் மகா அழிவுக்குரியவர் என்றும் சொல்லப்படுகின்றது ஒரு தீய சக்தியின் தலைவனாகத்தான் ஏரோதுகள் இயேசு கிறிஸ்தின் வாழ்க்கை வரலாற்றில் நாம் பார்க்க முடியும் ஆகவே முதலாவது ஏரோதினுடைய நடவடிக்கை இப்படி இரண்டாவது ஏரோது என்று பார்க்கும்போது ஏரோது ஆன்டிபஸ் இவருடைய மகன் ஆனால் கொஞ்சம் யோசித்து பார்க்கும்போது போது இவர்தான் யோவானுடைய வாழ்க்கையிலும் இடைப்பட்டவர் இவர் கேள்வி கேட்கும்போது வித்தியாசமாக செயல்படக்கூடியவர் எதையும் அப்பட்டமாக பகிரங்கமாக வெளியரங்கமாக வெளிப்படுத்த மாட்டார் இது பொதுவாகவே அனைத்து ஏரோதுகளுக்கும் மூன்று அவர்களது வாழ்க்கையை சார்ந்து நாம் பார்க்கும் போது இந்த ஏரோது இயேசுவின் ஊழியத்தில் அவரை கண்காணிக்கின்றார் இது அவருக்கு பிரச்சனையாக இருக்கின்றது ஆகவே இயேசுவை மரணத்திற்கு

அந்த சமகால எழுத்தோவியங்கள் சொல்லுகின்றன ஆகவே இத்தகைய ஏரோதுகள் அவரது வாழ்க்கையில் இருந்தார்கள் மூன்றாவது ஏரோது பொதுவாக அவரது மரணத்திற்கு பின் இருந்த ஏரோதாகவும் சொல்லப்படுகின்றது ஆகவே ஏரோது என்று சொல்லும்போது நாம் தெரிந்து கொள்ள வேண்டியது அவர்களிடத்தில் பொறுப்பு இருந்தது அவர்களிடத்தில் பதவி இருந்தது அவர்களிடத்தில் எல்லாம் இருந்தது ஆனால் சத்தியத்தை மறைப்பதற்கு அவர்கள் என்ன செய்ய வேண்டுமோ அதை செய்தார்கள் என்று திட்டவட்டமாக சொல்லலாம் இது வரலாற்றில் நடந்த உண்மை யாரும் மறுக்க முடியாது மறைக்க முடியாது ஏரோது என்பது இன்றைக்கும் இயேசு கிறிஸ்து வாழ்ந்த சமகாலத்தில் எழுதப்பட்ட ஒரு நிகழ்வு சார்ந்த உண்மையாகத்தான் இருக்கின்றது ஐயா ரொம்ப அழகா நமக்கு எடுத்து சொன்னாங்க ஏரோதுவை பற்றி அந்த வரலாற்று தகவல்களை சொல்லும்போது அவங்க எடுத்த எடுப்பிலே ஒரு கருத்தை ரொம்ப அழகாக நீங்கள் சொன்னீங்க அதாவது ஏரோதுனுடைய பற்றி நாம் தெரிந்து கொள்வது இயேசு கிறிஸ்துவனுடைய வாழ்வும் வரலாறும் அவருடைய திருப்பணியும் வரலாற்று பூர்வமானவை அது வெறும் கற்பனை கதை அல்ல ஒரு புராண புனைவு அல்ல என்பதை உறுதிப்படுத்துவதற்கு இந்த ஏரோது ஹிஸ்டாரிக்கல் ஹிஸ்டாரிக்கல் ஜீசஸ் அதை ப்ரூவ் பண்ணுதுன்னு சொன்னீங்க வரலாற்று நாயகன் ரெண்டாவது ஏரோது பல ஏரோதுகள் இருந்திருக்கிறார்கள் அதில் இயேசுவின் பிறப்போடு சம்பந்தப்பட்ட ஏரோது மகா ஏரோது என்றும் இப்போது அவருடைய திருப்பணி காலத்தில் யோவான் ஸ்நானக தொடர்பான நிகழ்வில் தொடர்ந்து இறப்பு இதில் தொடர்புடைய ஏரோது அந்த முந்திய ஏரோதினுடைய மகன் ஏரோது அந்திப்பாஸ் என்றும் அவர்கள் தெளிவுபடுத்தினார்கள் இன்னும் வேறு சில ஏரோதுலாம் இருக்குது அதுக்குள்ளலாம் நம்ம இந்த நிகழ்வுக்கு போக அப்போ சில பன்னெண்டாவது அதிகாரத்தில் பார்த்திங்கன்னா அங்கே ஒரு ஏரோது ஒரு சிம்மாசனத்தில் உட்கார்ந்து பிரசங்கம் பண்ணுகிறான் கடவுளுக்கு மகிமை செலுத்தாதபடியால் தேவ தூதனால் அடிக்கப்படுகிறான் அதெல்லாம் அந்த வருது அது பின்னால் அது நம்முடைய உரையாடலுக்கு தொடர்பில்லை இப்போது நம்ம உரையாடலை இந்த ஏரோது என்ற ஆட்சி போலவே பிலாத்துவை பற்றியும் நாம் படிக்கிறோம் பிலாத்துவனுடைய மற்ற செயல்பாடுகள்லாம் எல்லாருக்கும் தெரியும் வேதாகமத்தில் இருக்கிறதுலாம் ஐயா யூதையா தேசத்துக்கு பொறுப்பான ஒரு தேசாதிபதி என்று சொல்லப்பட்டிருக்கிறது ஆளுநர் என்று நாம் வழக்கமாக சொல்லுகிறோம் அந்த வார்த்தை பைபிளில் பயன்படுத்தப்படலை அந்த பிலாத்து யார் எக்ஸாக்டாக அவனுடைய பொறுப்பு என்ன அப்படின்னு கொஞ்சம் வரலாற்று ரீதியான தகவல்களை அவரை பற்றியும் சொன்னிங்கன்னா நல்லாயிருக்கும் பிலாத்துன்னு சொல்லும்போது நாம் நம்முடைய பற்றுருதி அறிக்கைக்கு செல்ல வேண்டும் அந்த பற்றுருதி அறிதி அறிக்கையை பார்க்கும்போது இயேசு கிறிஸ்து வரலாற்று நாயகர் வரலாற்றில் பிறந்தவர் வரலாற்றில் மனிதனாக வாழ்ந்தார் மனிதனாக மறித்தார் மரணத்தை தழுவினார் மரணத்திற்கு மரணி கொடுத்தார் என்ற நிகழ்வு அறிக்கையில் சொல்லப்படும் போது பொந்து பிலாத்துவின் காலத்தில் இது மிகவும் குறிப்பிடத்தக்க வேண்டிய உண்மை ஏனென்றால் இயேசு கிறிஸ்துவின் மேல் வைத்திருக்கின்ற பற்றுருதியை நாம் அறிக்கை செய்கின்றோம் அந்த பற்று பிலாத்து என்பவன் வருகின்றார் ஏன் அவனை அங்கு நாம் முக்கியப்படுத்துகின்றோம் என்றால் அவன் ஆட்சியாளராக இருந்தான் ஆளுநராக இருந்தான் ஆகவே அவனது பெயர் என்பது அங்கு குறிப்பிடப்பட்டிருக்கிறது இதனுடைய முக்கியத்துவத்தை யோசித்து பார்க்கும்போது அன்றைக்கு இருந்த ஸ்டேட் ரிலிஜன் அந்த ப்ராப்ளத்தையும் நாம் பார்க்க அரசு சமயம் சமயம் அரசுக்கு தன்னுடைய கட்டுப்பாட்டில் அனைத்தும் வைத்துக் கொள்ள வேண்டும் என்ற தனித்தன்மை இயேசு கிறிஸ்துவின் பயணம் என்பது இயேசு கிறிஸ்துவின் பணி என்பது அவர்களை கேள்வி கேட்கக்கூடியதாக இருந்தது ஏன்னால் மனிதன் மனிதனாக வாழ வேண்டும் நீதி நிறைவு செய்யப்பட வேண்டும் இரையரசின் தகவல்கள் இம்மண்ணில் உருவம் பெற வேண்டும் என்பதற்காக இயேசு கிறிஸ்து இறைப்பணியாற்றினார் அந்த இறைப்பணியை பற்றி பிலாத்துவும் அறிந்திருந்தான் பிலாத்துவின் மனைவியும் அறிந்திருந்தான் என்பது சமகால நூற்கள் சொல்கின்ற உண்மை பிலாத்துவினுடைய பிறப்பிடம் பிலாத்துவினுடைய பூர்வீகம் இவையற்றை பற்றி அதிகமான குறிப்புகள் வரலாற்றில் இல்லை அவனை குறித்து வரலாற்றில் இருப்பதெல்லாம் இயேசு கிறிஸ்துவின் மரணத்தோடு இடைப்பட்ட ஒரு நிகழ்வுதான் கொடுக்கப்பட்டிருக்கிறது பிளாத்துவ பற்றி சொல்லும்போது ஒரு மாதிரி வித்தியாசமான மனிதன் என்றும் அதிகமாக ஆடம்பர வாழ்க்கையை விரும்பின கட்டட தனித்தன்மைகளை விரும்பின ஒரு மனிதன் என்றும் சொல்லப்படுகின்றது ஆனால் அவனது வாழ்க்கையை யோசித்து பார்க்கும்போது யாருக்கும் நன்மை செய்ததாகவே இல்லை ஆனால் மார்க் நற்செய்தியாளர் மாத்திரம் பிளாத்துவை பற்றி சொல்லும்போது போது சற்று வித்தியாசமாக குறிப்பிடுவார் அவர் ஏதோ இயேசு கிறிஸ்துவுக்கு உதவி செய்ய முற்பட்டது போல் நமக்கு புரிந்து கொள்கின்ற ஒரு தன்மையை தரக்கூடிய வார்த்தைகள் அதில் காணப்படும் ஆனால் உண்மையாக சொல்ல வேண்டும் என்றால் பிலாத்துவுக்கு இயேசு கிறிஸ்துவின் மேல் எந்த விதமான பரிவும் கிடையாது எந்த விதமான பாசமும் கிடையாது எந்தவிதமான விதமான கிடையாது இதற்கு பின்னணியில் இருக்கின்ற அவரது மனைவி அவரது மனைவிதான் குறுக்கிடுகின்றார் தலையிட்டு இந்த மனிதன் எந்த விதமான தவறும் செய்யவில்லை இவர் சத்திய சீலர் என்பதை அங்கு அவர்கள் உரைக்கின்றார் அந்த தடுமாற்றம் அவரது வாழ்க்கையில் ஒரு நிலை மாற்றத்தை தருகின்றது அந்த நிலை மாற்றத்தில் அவர் கைகளை கழுவி விடுகின்றார் இந்த கைகளை கழுவுகின்ற நிகழ்வை கூட பிலாத்து சார்ந்த நாம் யோசித்து பார்க்கும் அது கேள்விக்குறியாக இருக்கின்றது தன்னைத்தானே தப்புவித்துக் கொள்கின்ற ஒரு நிகழ்வு இவன் இயேசு கிறிஸ்துவின் மேல் இருக்கின்ற குற்றங்களை பார்க்கின்றான் குற்றங்கள் எதுவும் ரோம சாம்ராஜ்யத்திற்கு எதிரான குற்றம் அல்ல சமயம் சார்ந்ததாக இருக்கின்றது மக்கள் சார்ந்ததாக இருக்கு ஆனால் இந்த பிலாத்துவை பற்றி சொல்ல வேண்டும் என்றால் கொடுங்கோல் மன்னன் என்று சொல்லுகின்ற விதத்தில் அவன் மன்னன் அல்ல ஆளுநர் தான் கொடுங்கோல் மனிதன் என்று சொல்கின்ற விதத்தில் அவனது வாழ்க்கை காணப்படும் ஆகவே அவனை குறித்து நான்காம் நூற்றாண்டில் ஒரு புத்தகம் இருக்கு ஆக்ட்ஸ் ஆஃப் பிலாத் பைலட் என்று ஒரு புத்தகம் இருக்கின்றது அது வந்து தள்ளுபடி ஆகமத்தில் சேர்த்து இருக்கிறதா சொல்றாங்க தள்ளுபடி ஆகமத்தில் இதுவரைக்கும் நம்ம பார்த்து இல்ல அப்படி ஒரு குறிப்பு சொல்லுகிறது ஆக்ட்ஸ் ஆஃப் பைலட் பைலட் அதில் சொல்லப்படுறது என்னன்னா அவனை ஒரு ரத்த சாட்சியாக மறித்தான் என்று சொல்லப்படுகின்றது. ஆனால் பைலட்ட குறித்து पिलाத்தை குறித்து மூன்று விதமான ஸ்கூல் ஆஃப் தாக்ஸ் இருக்கு. ஒன்று வந்து கொஞ்சம் யூஸ் பாக்கும்போது அவன் சூசைட் பண்ணிட்டான் தற்கொலை செய்து கொண்டான். இன்னொன்ற இடத்துல இன்னொரு மன்னன் பதவிக்கு வந்த பிறகு இவனுடைய நடவடிக்கைகளை பார்த்து இவனை கொலை செய்து விட்டான் என்றும் சொல்லப்படுகிறது மூன்றாவது என்ன சொல்லப்படுகின்றது இவன் இயேசு கிறிஸ்து ஏற்றுக்கொண்டான் ஏற்றுக்கொண்டு இவன் தன்னுடைய வாழ்க்கையை தொடர்ந்தான் என்று சொல்லப்படுகிறது ஆனால் அதே நேரத்தில் ஓர் அப்படின்னு ஒரு பெண் எழுத்தாளர் என்ன சொல்றாங்க இவரு தான் முதல் பிரசன்ட் பண்ணார் அவங்க ரொம்ப அழகாக சிம்பாலிக்கா சொல்றாங்க ஆன் அவர்கள் சொல்லும்போது எப்படி சிம்பாலிக்கா சொல்றாங்கன்னா ஏசு கிறிஸ்து என்ற சரீரத்தை உலகத்திற்கு எடுத்து காண்பித்தவன் இவன் இவன் தான் அந்த இயேசு கிறிஸ்து என்ற சரீரத்தை உடைக்க கொடுத்தான் இவன் தான் யூ குருஸ்ட செஞ்சான் ஸோ லிட்ரஜி அடிப்படையில் அவர் அதையும் சொல்லுகிறார் இப்படி பிலாத்வை குறித்து பல்வேறு புரிந்து கொள்வதில் இருக்கின்றது இதில் சிறப்பு அவன் சிலுவையில் இயேசு கிறிஸ்து அறையப்படுவதற்கு ஒப்பு கொடுத்தவன் அவனுக்கு ஆட்சி இருந்தது ஆசனம் இருந்தது ஆனால் அவன் சிலுவையை அவருக்கு கொடுத்து விட்டார் அது வருந்த தாயத்தின் தன்னுடைய தன்னுடைய பொறுப்பை எந்த விதத்திலும் அவன் சரியான முறையில் பயன்படுத்தினான் என்று நாம் சொல்ல முடியும் ஐயா ப்ராத்தூர் பற்றி அநேக வரலாற்று தகவல்களை ரொம்ப அழகாக தொகுத்து சொன்னீங்க குறிப்பாக அந்த அவருடைய மனைவி பற்றி மனைவி பெயர் வந்து கிளாடியா ப்ரகூலா என்று சொல்லுகிறார்கள் அவர் இறந்த இடம் அந்த பிரான்ஸ் தேசத்துக்கு பக்கத்தில் ரோனா என்கிற இடத்துக்கு அருகளுக்கு வியன்னா என்று சொல்கிறாள் நீங்கள் சொன்ன மாதிரி பல தியரிஸ் இருக்குது எப்படி இருந்தாலும் தன்னுடைய ஆட்சியை பயன்படுத்தி அறத்தின் பக்கம் நிற்காமல் அநீதியின் பக்கம் நின்ற ஒரு ஆட்சியாளனாக அவன் சித்தரிக்கப்படுகிறான் தொடர்ந்து இந்த ரெண்டு பேருடைய பண்பு நலன்களையும் பற்றியும் நாம் ஒரு சின்ன இடைவேளைக்கு பிறகு நாம் விவாதிக்கலாம்